அம்மான்னு சொல்லும்போது அம்மா இல்லாத யாருமே இல்லை. என்னுடைய பார்வையில் வந்துட்டு அம்மா தான் எல்லாமே, உலகத்தில் எல்லாமே. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது, சின்ன வயசில் வந்து படிக்க போவோம், படிச்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை பாடம் சொல்லி கொடுக்குறது, அதுங்களோட விளையாடுறது, டான்ஸு, அது இதுன்னு எல்லாம் செய்யும் பண்ணும். அவன் பிள்ளை பசங்க கொஞ்சம் வயசு வந்ததுக்கப்புறம் கூட நிறையா பிள்ளைங்களோட இது பண்ணாது, தனிமையாகவே இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய வயசுங்கள்லாம் வரும்போது. அப்போ அம்மாவைக்கிட்ட வந்து எனக்கு சொல்லணும்னு தோணும், எனக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்குது, நான் வந்து எனக்கு பையனாக இருந்தாலும் எனக்கு வந்து மனசெல்லாம் ஒரு பொண்ணு மனசாக இருக்குது, எனக்கு வந்து மனசு முழுக்க வந்துட்டு பையனை பார்த்தா தான் எனக்கு வெக்கம் வருது, பையனை பார்த்தா தான் எனக்கு வந்துட்டு ஆப்போசிட் செக்ஸாக தோணுது, பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு வந்து சேம் செக்ஸாக தோணுது, அதை நான் சொல்லணும்னு நினைப்பேன். அம்மா என்ன நினைப்பாங்களோ, அம்மா என்ன எப்படி எடுத்துக்குவாங்களோ தெரியலையே சொல்லி நான் சொல்லாமே இருந்தேன். ஒருவேளை நான் வந்துட்டு என்னோடய சின்ன வயசுலேயே சொல்லியிருந்தேன், அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க, நான் சொல்லவே இல்லை, நான் மறைச்சு வச்சேன். என்னோட மகனாக இருக்க போது எல்லோரும் வந்து பெண் கொடுக்குறதுக்கெல்லாம் கேட்டாங்க. அப்போ நான் இதை கேட்டேன், கேட்கும்போது என்ன சொல்லிச்சு, எல்லாமே வந்து எனக்கு வேண்டாமா, தம்பிங்களுக்கு செய், எனக்கு நான் அதுக்கு நான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க பிறக்கலைன்னு சொல்லிச்சு. அப்போ நான் என்னோட மகன்கிட்ட கேட்டேன், ஏம்மா தம்பி இப்படி சொல்லுது, என்னம்மா எனக்கு புரியலையேன்னு. அவள் படித்தவா, அவன் சொன்னான், அம்மா தம்பியினுடைய நிலவரம் அதாம்மா, நீ தம்பிக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின் போது நான் ரொம்ப அழுதேன். அதுதான் என்னோட எனக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்துட்டு வாய்ஸ் இல்லை, என்னுடைய ஃபேமிலியில் போய் பேச முடியல. அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பையன் தானே, அது பொண்ணாக மாறினாலும் நம்ம பொண்ணு, நாம் ஏற்றுக்கணும்னு சொல்லி அம்மாவால் சொல்கிறதுக்கு முடியல. ஏன்னா தமிழ்நாடு ஒரு மேல் டாமினேஷனுடைய ஒரு ஸ்டேட்டு, அம்மாவுக்கு வாய்ஸ் கிடையாது. என் கூட பிறந்தது மூணு பிரதர்ஸு, அவங்க தான் அவங்க அப்பா, மொத்தம் நாலு பேரும் எல்லாம் மேல், இவங்களோட டாமினேஷன் தான் அதிகம். அம்மாவும் அக்காவும் அவங்க சொல்ல முடியாது எதுவுமே, அதனால நான் அம்மா விட்டு பிரிஞ்சு. பக்கத்தில் தான் இருந்தது, ஆனால் வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு வரலையேன்ட்டு நாங்கள் எந்த நேரமும் நானும் என் பொண்ணு இப்படி போய் போய் பார்ப்போம், என்ன வீடு தெரிஞ்சு போய் பார்க்குறது. அப்போ இருக்க இருக்க அதனுடைய உடமையெல்லாம் மாட்டியாச்சு. அப்போ போகும்போது நாம் இந்த மாதிரி பண்ண போகிறோமே, இந்த மாதிரி பண்ண போகிறோமே எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அப்போ எனக்கு இல்லை, நம்ம வந்து ஒரு பெண்ணாக தானே மாறப்போகிறோம், அந்த மாதிரி நான் போயிட்டேன். பெண்ணை மாறப்போகிறோன்ற ஒரு எண்ணத்தில் நான் போயிட்டேன். எனக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து எல்லா ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் ஆப்ரேஷன் நான் பார்க்குறேன், என்னை பார்க்கும்போது என்ன உடனே எங்கள் எனக்கு என் கண்ணு எனக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அம்மா ஞாபகம் வருது. அம்மா ஞாபகம் வருதுன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வந்துட்டு என்னோடய அம்மா தானே என்னை படித்து வெளியில் கொண்டு வந்தது, அப்போ என்ன பையனாக ஆண் உறுப்போடு தானே கொண்டு வந்தாங்க, இப்போ அந்த ஆண் உறுப்பு இல்லையே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அந்த ஃபீல் எனக்கு அம்மா ஞாபகம் வருது. நம்ம அம்மா பார்த்தா என்ன என்ன நினைக்குமோ, வேறு யார் பார்த்தா என்ன நினைக்குங்கிறது தோணலை. அப்போ ஒரு நாள் என்ன பண்ண, நான் நம்ம பிள்ளை என்ன ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி இருக்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் ரெண்டு லுங்கி எடுத்துக்கு போனேன். அப்போ நான் வந்துட்டு பாவாடை கட்டிட்டு மேலே குர்த்தா போட்டிருந்தேன். வந்தவொன்னே இதை முதல்ல கழுட்டு இதெல்லாம் நம்ம போடக்கூடாது, நீ ஏன் இதை போட்ட, நீ வந்துட்டு இதை கழுட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள சத்தம் போடுறேன், இதையும் கழுட்டு நீ சொல்கிற, உனக்கு விருப்பம் இருந்தால் இங்கே வா, இல்லைன்னா நீங்கள் வராத போயிடும் சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துடு, இவங்கெல்லாம் வேண்டாம், இவங்கெல்லாம் உன்னை மாற்றிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நீ முதல்ல வெளியில் போ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கூட இருந்தது ஒரு பிள்ளை, அது வந்து அப்போவுமே புடவையெல்லாம் கட்டி இருந்தது. அப்போ அது சொல்லிச்சு, எங்களுக்கெல்லாம் இனிமேல் லுங்கி எல்லாம் தேவைப்படாதுமா, அது பேர் சுதாவாக்கிட்டோம், இனிமேல்லாம் லுங்கி எல்லாம் கட்டாது, நாங்கள் வேறு மாதிரி கட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த லுங்கியை கையில் எடுத்துகிட்டு வழி நெடுக்க அழுதுகிட்டே வந்தேன். இன்னொரு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தி எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். க்ளோஸ் ஃப்ரெண்டாக எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து என்னை பார்த்தான். அவளை என் அம்மான்னு தான் சொல்லுவான். அப்போ கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவளுக்கு எல்லாமே பார்த்தேன். நாளடைவில் பார்க்கும்போது அவள் வந்து எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன்னு போவேன்.
எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்துட்டு அவங்க வந்து ஒன்று வேணான்னு சொல்கிறாங்க, நீ அவங்கள பார்க்கறத விரும்பலை இப்படிலாம் சொல்லுவாள். அப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் நிறைய கேப் வந்துச்சு. எங்கள் அம்மா வரவே கூடாது, நான் முடிவாக இருந்தேன், பார்க்கவே கூடாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சிச்சு இவ இவ்வளோவும் என்னை வந்து பொய் சொல்லியிருக்கா, எங்கள் அம்மா கிட்டேருந்து என்னை சுத்தமாக பிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கான்னு தோணுச்சு. போக மாட்டார், பேச மாட்டார் அப்பா. தமிழை எங்கேயாவது பார்த்துட்டா வீட்டில் வந்து அழுவாங்க தமிழ். ஏம்மா நான் பார்த்தம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குமா, நம்ம கூட இருக்காத இப்படி ஆயிடுச்சம்மா, இப்படி ஆயிடுச்சம்மானு சொல்லிட்டு அழுவாங்க. அழும்போதெல்லாம் நானும் அழுவேன், என்ன குடும்பமே அந்த நேரம் ரொம்ப அழுது அழுது சங்கடப்படுவோம். இப்போ அம்மா வந்து ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னால் அது அவங்க அம்மாங்களுடைய தலையெழுத்தது. அவங்க இப்படி ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ எங்களுக்கு வரக்கூடிய ஸ்டிக்மடைஸ் டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இதை விட அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். இப்போ எங்கள் அம்மா வந்து சில சீமந்த வீட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டாங்களாம், ஏன்னா இவங்க போய் முதல் முதல்ல அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணால் இவங்களுக்கு நான் பிறந்த மாதிரி அந்த பொண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடும் நினைப்பாங்களாம். சில கல்யாண வீட்டில் கூட வந்துட்டு அம்மாவை கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, முதல்ல போய் ஆசீர்வாதம் பண்ணால் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு திருநங்கை குழந்த மாதிரி வந்துடும் சொல்லிட்டு. அந்த நேரம் என் மனசு என் பிள்ளைய நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மனம் தாங்க முடியாமல் வெளியே நல்லா சிட்டிக்கிட்டு எல்லார்கிட்டையும் ஒன்றா இருந்துக்கிட்டு தனிமையில் போய் அந்த சத்திரத்தில் கக்கூசில் உட்காந்து அழுது. அது எவ்வளோ மறக்க முடியாது. அது செஞ்சுக்க அம்மா பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு எனக்கு நான் இப்படி தான் இருக்கிறேன்னு சொல்லி தெரியும். தெரிஞ்சவங்க கூட இப்போ கேட்குறாங்க அம்மா கிட்ட, எப்படி இருக்கோங்க பையன், ஏன் வரல, அது ஏன் கல்யாணம் பண்ணலை, இப்படி அவங்கள வந்து உண்டிங் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள மென்டல் டார்ச்சர் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, ஒரு கட்டத்தில் வந்து உடம்பு முடியாத போய் அதே ஃபீல் ஆகிப்போச்சு. ஆனால் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், கேட்கலாமா? எல்லாமே தாயோட வயிற்றில் தானே பிறந்தாங்க எல்லாருமே, மனித பிறவி எல்லாமே தாய் வயிற்றில் தானே பிறந்தாங்க. முழு உருவத்தோட மனிதனாக பிறந்தவங்க மட்டும் கர்ப்பப்பையில் இருந்தாங்க. ஆ அப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து மலப்பையில் இருந்தாங்க. எல்லாரும் சொல்லலாம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ரோடு ரோடாக கடை கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க, இவங்கெல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் சொல்கிற யாருமே வந்துட்டு நான் இந்த வாய்ப்பு கொடுக்குறேன் அவங்க மாறட்டும்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லை, அப்போ அம்மாவுடைய சப்போர்ட் மெயினாக இல்லை, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோடய சப்போர்ட் இல்லை, ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட் இல்லை, அந்த ஊரில் இருக்க யாருமே அந்த குழந்தைக்கு சப்போர்ட் இல்லை. அப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிட்ணும்ல, என்ன தான் இருந்தாலும் எங்களுக்கும் வயிறு இருக்குது, நாங்களும் வாழணும், துணி எடுக்கணும், நாங்களும் ட்ராவல் பண்ணணும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க, படிக்கிற இடத்துல படிக்க வைக்க கூட இருக்கிறவங்கள படிக்கவும் விடலை, அங்கே டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது. அப்போ எந்த சப்போர்ட்டுமே இல்லை சொசைட்டியில். அப்போ பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்தாச்சு, வந்து கையேந்தி ரோட்டில் வந்து நிற்கிறோம். அந்த கையேந்தி நிற்கும் போது எல்லாருமே கேட்கறது வந்துட்டு ஏன் இப்படி கௌரவமாக வாழ முடியாதான்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வேலை கொடுக்க முன் வந்தாங்க, இல்லை அப்போ என்னாச்சு, நான் வந்துட்டு என்னுடைய ஒரு சில டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்டு எனக்கு பழக்கமானாங்க, அவங்க சொன்னாங்க நீ வந்துட்டு எங்கே வேலைக்கு போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும், நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே போகணுன்னா நமக்கு வந்து காசு கிடைக்கும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அப்போ போய் பார்த்தா அது வந்து மெரினா பீச். இங்கே தான் நம்ம வந்துட்டு ராத்திரியில் எல்லாம் நம்மளாம் ஒன்று கூடணுன்னா சில கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூப்பிட்டு போவாங்க, அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சோன்னா நமக்கு காசு கொடுப்பாங்க. எங்கிட்ட வரக்கூடிய அந்த மாதிரி ஆண்கள்கிட்டலாம் கேட்பேன், எனக்கு ஏதாச்சும் வேலை சொல்லுங்கள் கூட கேட்பேன், யாருமே எனக்கு சொல்ல மாட்டாங்க. எல்லாம் வருவாங்க, சில விஷயங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க, அதோடு போயிடுவாங்க. அப்போ எனக்கு வந்து பகலெல்லாம் தூங்கணும், ராத்திரியில் இந்த மாதிரி போகணும், பகலில் தூங்கணும், ராத்திரி விற்போம், பகலில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ராத்திரியில் மட்டும்தான் என்னோடய உலகம். ராத்திரியில் நான் சந்தித்ததெல்லாம் வந்துட்டு ரவுடிங்க, திருடங்க, ப்ராஸ்டிடியூட் பண்ணக்கூடியவங்க, குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டு கிடக்கிறவங்க, இப்படி எதெல்லாம் தவறான விஷயமோ சொசைட்டியில் அதையெல்லாம் தான் நான் பார்த்து நிறைய வருஷம் நான் பார்த்துருக்கேன். நல்ல விஷயங்கள் டே டைமில் வந்து எல்லாரும் ஆஃபீஸ்க்கு கிளம்புற நேரத்தில் நான் படுக்க போவேன், தூங்க போவேன்.
இப்போ நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, நம்ம குடும்பத்தோடு சேராதா, நம்ம பிள்ளை சேர்றதுக்கு ஒரு வழி இல்லையா? அம்மா, என் பிள்ளை வீடு சேர்ற வரையில், வீடு சேர்ந்தால் என்னுடைய உயிர் என்னுடைய உடலோடு இருக்கிற வரையில் நான் எப்படியுமாவது உன்னுடைய கோயிலில் என்னுடைய தொண்டு இருக்கணும். என் பிள்ளைய கொண்டாந்து என்கிட்ட சேர்த்துடும். என் பிள்ளை அனாதை ஆகிடக்கூடாது. என் பிள்ளை நான் இல்லை இல்லாததுக்கப்புறம் தனிமனம் ஆகிடக்கூடாது. என்னோட பிள்ளைகளோட என்னுடைய ஜனத்தோடு என் பிள்ளை சேர்ந்துடணும். இந்த ஒன்றுத்துக்காக என்னோடய உயிருக்கு வரல உங்கள் கோயிலுக்கு நான் எல்லா சேவை செய்ய பெருக்குவேன், எல்லாம் செய்வேன். திருப்பி நான் வீட்டுக்கு போகும்போது அந்த முதல்ல நான் எப்படி மேல் ட்ரெஸ்ஸில் இருந்தேன், திருப்பி பழையபடி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன். போகும்போது எனக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு, வேதனையாக இருந்துச்சு. நம்ம இந்த வீட்டில் வந்து பையனாக தானே பிறந்தோம், இப்போ நம்ம பொண்ணு மாதிரி வரோமேங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்துட்டு எப்படி சொல்கிறது, யார் என்ன நினைப்பாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம தம்பி வந்து எப்படி நினைக்க போகிறான், நம்மளை வெளியில் சொல்வானே, இப்படிலாம் தோணுச்சு, மனசில் தோணுச்சு. அம்மா எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. நீ யார் சொன்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நான் உன்னை வெளியில் அனுப்ப மாட்டேன், நீ வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்காக தனி வீடெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அன்புக்காக தான் இதெல்லாம், ஆனால் அன்பு இருக்கணும். ஆனால் தாய்க்கு மட்டும் அந்த அன்பு இருந்து தாய் போனதுக்கப்புறம் அது வெறுக்கிற மனம் அது ரொம்ப விபரீதமாயிடும். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா, சொசைட்டிக்கிட்ட எங்கள் அம்மா மாதிரி தான் நான் இருக்கணும்னு விரும்பினேன். நான் வேறு எந்த தவறும் பண்ணலை. அம்மா அப்பாவுக்கு தான் குழந்தையாக நம்மலாம் பிறக்கிறோம். நான் நினச்சது வந்து எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். இதில் தப்பு என்ன இருக்குன்னு தெரியல. இந்த நாட்டோடைய பேர் தாய்நாடுன்னு சொல்கிறோம், நம்ம பேசுகிற மொழி தாய்மொழின்னு சொல்கிறோம், எல்லாத்துலேயுமே தாய்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ நான் வந்து தாய் மாதிரி இருக்கணும்னு நினச்சது வந்துட்டு என்னுடைய தப்பாக எனக்கு தெரியல. தவறு வந்து யாரும் செய்யாதில்ல, 30 crore தேவர்கள் கூட செஞ்சுருக்காங்க. ஏன்னா முற்றும் துறந்த முனிவன் கூட சற்றே கண்டு வந்து பார்ப்பான் பெண்ணை பார்த்தா. அப்படியெல்லாம் இருக்கிற நாடு தான் இது, அப்படியெல்லாம் இருந்த நாடு தான் இது. அந்த மாதிரி நாட்டில் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் வேற பேர் வேற ஒரு இது, வீடு கொடுக்க மாட்டேன்றது, தாய் அண்ணன் தம்பி எல்லாம் நல்ல நிகழ்ச்சியிலெல்லாம் சேர்க்காத இருக்கிறது, இதெல்லாம் வந்து எத்தனை கொடுமை. அப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு லைஃபா அப்படி தோணும். அப்போ சொசைட்டியை பார்க்கும்போது எப்படி நமக்கு சந்தோஷம் வரும், எனக்கு சொசைட்டியை பார்த்தா கோபம்தான் வந்துச்சு. தவறி வெளியே போயிட்டாலும் அவங்கள தேடி போகணும். மற்ற பிள்ளைகளை தேடி போறீங்கல்ல, மற்ற பிள்ளைகள் காணாம போனா தேடுறீங்கல்ல, அது மாதிரி அதை தேடணும். நான் என் பிள்ளைகளை தேடியிருக்கேன், என் பிள்ளைய நான் தேடியிருக்கேன். இந்த பிள்ளைகள் நல்லா வளரணும், இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்கள் தீரணும், இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற வளர்ச்சி வெளியே தெரியணும், இவங்களுக்குள்ள எத்தனை நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு இவங்க ஒரு ஆதாரமாக இருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம தாய் மனம் எவ்வளவு சந்தோஷப்படுது. அது மாதிரி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு கருணை காட்ட வேண்டியது தாய், அவங்க கூட பிறந்த சகோதரவங்க, சுற்றி இருக்க சொந்தங்கள், அவங்கள ஒரு மாதிரி பார்க்குற பார்வையெல்லாம் மாற்றி உண்மையான பாசத்தோடு அவங்கள பார்த்து அவங்கள வீட்டில் தன்னோட இணைச்சி நம்ம வீட்டில் உள்ள சந்தோஷத்துங்களெல்லாம் அவங்கள ஈடுபடுத்தணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை வெளியே போய் வந்து வீணாக போகும் இல்லையா, இன்றைக்கி எல்லாம் அதே மாதிரி உள்ள திருநங்கைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஒரு இது வரணுன்றதுக்காக அந்த திருநங்கைகளுக்கு வேண்டியது அத்தனை என் பிள்ளை செய்யுது, ஒரு சில காரியங்களை செய்யுது. அதெல்லாம் நான் கேள்விப்படுறேன், அடுத்தவங்களாலே கேள்விப்படுறேன், அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இப்போ வந்து எனக்கு என்னோடய பெண்ணு மாதிரியே தான் தெரியுது. எனக்கு முதல்ல ஒரு பொண்ணு, இது ரெண்டாவது ஒரு பொண்ணு. இப்போ யாராவது நான் கேட்கும்போது எனக்கு ரெண்டு பொண்ணு மூணு பையன் தான் சொல்லுவேன். ட்ரூ லவ் அது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நான் அம்மா ஃபோன் பண்ணும்போது மட்டும்தான் அம்மா கேட்பாங்க நம்மளை, சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த ஒரு ட்ரூ லவ் வந்துட்டு மற்ற யாருக்கிட்டையும் எனக்கு கிடைக்கல. எல்லோரும் வந்து ஏதோ ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க, அம்மாவாக எனக்கு யாருமே கிடைக்கல. அவங்க ஆதரிக்கிறவங்க எல்லார் வீடுமே நல்லா தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு அந்த அன்பு பாசம் எல்லாமே தேடும். இப்போ வந்து எல்லா சந்தோஷமும் எனக்கு என் பிள்ளையால் இருக்குது. ஆனால் என்னுடைய
இப்போ எனக்கும் வயசாகிடுச்சு, நம்முடைய காலமும் ஒரு நாளைக்கு மரணம் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பிள்ளை வயசாகிடுச்சுன்னா எல்லாம் நல்லா பார்ப்பாங்க, ஏன்னா தனி. ஆமாம், இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு பின்னாடி நான் அக்காவோட தம்பியோட நான் இருக்கணும், அவங்க வந்து என்னை பார்த்துப்பாங்க, நான் அவங்க நம்புகிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அவங்கள யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. வயசான காலத்தில் வந்து எப்படிப்பட்டவங்களாலையும் கொஞ்சம் வந்து ஒரு இதை தாங்க முடியாது, தாங்க முடியாது இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினச்சிக்காதுன்னு போடுவாங்க. அது பெத்த பிள்ளையா, அது மனம் தாங்காது. அது ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது அதை பற்றி நினைவு வராது. எல்லாருக்கும் பொண்டாட்டி இருக்கு, அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது நான் எந்த ஊரில் போனாலும் அந்த அந்த ஊரில் இருந்து இங்கே சென்னைக்கு வரணும்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு வரணும்னு சொன்னால் நான் அம்மா அப்பாக்க தான் வரணும். வேறு அம்மாவோ அம்மாவை தவிர எனக்கு இங்கே யாரும் இல்லை. நான் ரொம்ப அழுதுருக்கேன். இப்போ நான் எனக்கு அழுகே கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு இப்போ எந்த அழுகையும் கிடையாது. எப்படிலாம் வந்ததுக்கப்புறம் என்னோடய வீடு செழிப்பாக இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது.